வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்திலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளும் வித்தியாசமான கோவில்களும் நிறைய பதிவிட்டு கொண்டு வருகிறோம் முதல் முதல்ல நான் இந்த சேனலில் ஆரம்பமாகும் பொழுதே ஃபஸ்ட்டு பன்னெண்டு லக்னத்துக்கான பலனும் அதற்கப்புறம் கோச்சார ராகுவின் பலன்களும் அதற்கப்பறம் அதாவது ராகியேது பயிற்சியின் பலன்களும் அதற்கப்பறம் குரு பயிற்சியின் பலன்களும் அதுக்கு பிறகு சனி பயிற்சியின் பலன்களும் இதில் பதிவிட்டு கொண்டு வந்தோம் இப்போ இந்த மாதத்திலிருந்து வரக்கூடிய ஆவணி மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் ஒரு வித்தியாசமான முறையில் உங்களிடம் பதிவிட விரும்புகிறேன் நிறையா அன்பர்கள் எங்களுடைய எங்கள் யூடியூப் சேனல் பார்த்து நிறையா அன்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி நிறையா வியூவர்ஸ் பார்க்குறீங்க ஒருவரிடம் பார்த்து ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் சொல்கிறீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி மற்றும் அடிக்கடி எங்களை வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய அன்பர்கள் எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் மூலமாக தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் குறைந்தது ஒருவர் ஒருவருக்கும் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் நேரம் எடுத்துக்கிறோம் நேரில் வந்து நீங்கள் சென்னை பெங்களூர் இல்லை வெளிநாடு அங்கேருந்து வரக்கூடிய அன்பர்கள் பொருட்செலவு செஞ்சுட்டு வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தொலைபேசி மூலமாகவே பேசுகிறோம் ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் யாரையும் நாங்கள் வற்புறுத்துவதில்லை விருப்பப்பட்டால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை அழைத்து அப்பாயின்மெண்ட் பெற்று குறைந்தது ஒரு மூன்று நாளாவது ஆகும் அந்த மூன்று நாள் டைம் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக ஜாதகத்துக்கான தீர்வு சொல்லிக்கிட்டு இருக்கோம் மேசராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ராசியாதிபதி மேசத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வா அதாவது பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி தான் ஆவணி ஒன்று அப்போ அந்த மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கார் புண்ணியஸ்தானத்தில் இருக்கார் கூடவே வந்து சூரியனும் இருக்கார் அதாவது ஆடி மாதம் கடகத்திலேருந்து சூரிய பகவான் சிம்மத்துக்கு ஆவணி ஒன்றாந்தேதி பயிற்சியாகி சிம்மத்துக்கு வந்துடுறார் அப்போ உங்கள் லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியும் உங்கள் திரிகோணாதிபதியும் ரெண்டு பேரும் சிம்மத்தில் சந்திக்கிறாங்க ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் அந்த சிம்ம வீட்டில் சந்திக்கிறாங்க அப்போ ஒரு பொருளாதார தடை நீங்கி ஒரு வருமானம் வரும் அதாவது ரொம்ப காலமாக குழந்தைங்க பேரில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கணும் குழந்தைங்க பேரில் இன்வெஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி குழந்தைகளுக்காக ஆபரணம் வாங்கணும் தான் ஆபரணம் வாங்கணும் ஸோ நம்மளால் அது முடியலையே அதாவது மேசத்துக்கு இரண்டாம் அதிபதி சுக்கரன் நிவர்த்தின்னு சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதி சுக்கரன் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியுடனும் உங்கள் ராசி அதிபதியும் கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் சேர்க்கை மிக அற்புதம் அதாவது சூரியன்கிறது ஆபரணம் சுக்கரன் காலபுருஷனுக்கு ரெண்டு குடையவர் தனகாரகன் அவரும் அந்த கிரகத்தோட சேர்க்கை அப்போ சூரியன் சுக்கரன் செவ்வாயினுடைய சேர்க்கை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளுக்காக ஒரு நகை வாங்கிறது குழந்தைகளுக்கு திருமணம் பேசி முடிக்கிறது ஸோ இந்த சம்பவங்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் திடீர்னு ஒரு அலைன்ஸ் வரலாம் திடீர்னு பேசி முடிக்கலாம் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு சுப நிகழ்வு நடக்கக்கூடிய காலம் சரி எங்களால் ஆபரணம்லாம் வாங்க முடியுமா ஏன்னா சூரியன் வந்து உங்கள் லக்கணத்துக்கு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி மேசராசிக்கு செவ்வாய் உங்கள் லக்கணாதிபதி ப்ளஸ் எட்டாம் அதிபதி ஏற்கனவே ஜுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடகுல இருக்குது பொண்ணுக்கு வந்து ஒருவேளை பொண்ணை பார்த்து ஃபிக்ஸ் ஆச்சுன்னா நகையெல்லாம் திருப்பி கல்யாணம் பண்ணி கொடுத்துட முடியுமா அதுக்கான பொருளாதாரம் வருமா ரெண்டாம் அதிபதி சுக்கரன் இருக்கார் கவலை எதற்கு திடீர் என்று யாராவது ஒரு உதவி செவ்வாய்ங்கிறது உறவு யாராவது உறவோ ஏழாம் அதிபதி நண்பர்கள் மூலமாகவோ அடகு வச்சிருக்கக்கூடிய நகையை திருப்பி உங்கள் பெண்ணுக்கு ஒரு சுபகாரியம் நடத்தலாம் அதே மாதிரி திடீர் பெண் பார்க்கும் படலம் அதே மாதிரி மாப்பிள்ளை பார்க்கும் படலம் இப்பொழுது நடக்கக்கூடிய காலம் ஆவணியில் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதி மேசராசிக்கு மூன்றாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கார் ஒரு ரொம்ப நாளாக ஒரே வீட்டில் இருக்கோம் ஒரு வீடு மாறலாமா மாறுனால் வளர்ச்சி அடையுமா கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் மூணுங்கிறது இடம் மாற்றம் ஆறுங்கிறது உத்தியோகம் வேலை மாற்றம் வீடு மாற்றம் கண்டிப்பாக ஆகலாம் சரி தொழில் வளம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசராசிக்கு பத்தாம் அதிபதி சனி ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கார் ராகு ராகு ராகுகேதுவுடைய சேர்க்கையில் அப்போ கேதுவுடைய சேர்க்கையில் பொழுது செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் மேசராசி என்பர்கள் பொறுத்துக்குள்ளேதான் வேணும் ஏன்னா அவங்க பத்தாம் அதிபதி சனியும் கேதுவும் க்ளோஸாக இருபது டிகிரியில் தனுசு வீட்டில் இருக்காங்க இந்த சனி ஆன்டி கிளாக் வைஸாக போகணும் சனி தவறுதலாக சொல்லிட்டேன் சனி கிளாக் வைஸாக போகணும் கேது ஆன்டி கிளாக் வைஸாக கிராஸ் ஆகணும் ஸோ செப்டம்பர் பத்தொம்போதாம் தான் சனியும் கேதும் இப்படி கிராஸ் ஆகுறாங்க அப்போ செப்டம்பர் பத்தொம்போதுக்கு பிறகு உங்களுடைய தொழில் வளம் மாறும் நாள் வரை மேசராசி என்பர்கள் புழுவாக துடிசுந்திருக்கணும் நிறைய பொருளாதாரம் வரையும் பண்ணிட்டோம் நிறையா லாஸ் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடியே குரு பகவான் பயிற்சி ஆயிடுறார் ஸோ வரக்கூடிய குரு பயிற்சியும் இந்த சனி கேதுடைய விலகலும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் காத்திருக்கிறது அதே மாதிரி ஆறு குடையவர் மூணு குடையவர் நாள்லேயே சரி வீட்டிலேயே ஏதாவது தொழில் தொடங்கலாமா நாளுங்கிறது வீடு வீட்லேயே ஏதாவது தொழில் தொடங்கலாமா தொழில் தொடங்கலாம் சரி குழந்தைங்களா இருக்காங்க ஸோ குழந்தைங்களுக்கு ஏதாவது கல்வி இடமாற்றம் பண்ணலாமா இடமாற்றம் நல்ல ஒரு பிராண்டடான ஒரு ஸ்கூல் வரக்கூடிய விஜயதசமியில் புதுசாக அட்மிஷன் போட்டுக்கலாம் அதுக்கான யோகங்கள் சூழ்நிலை நல்லா இருக்குது சரி ஒரு வேலை மாற்றம் கிடைக்குமா வேலை மாற்றம் கிடைக்கும் ஏன்னா மூணுக்கும் ஆறு கூட ஒரு நாலாம் இடத்துல அந்த நாலாம் இடங்கிறது கடக வீடு அதில் ஆயிலிய நட்சத்திரம் இருக்குது அவருடைய சொந்த நட்சத்திரம் புதனுடைய சொந்த நட்சத்திரம் ஸோ அந்த ஆயிலிய ஆயிலியத்தை க்ராஸ் பண்ணும்பொழுது நிறையா பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி பாக்கியாதிபதி பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டில் இருக்கார் இந்த குரு பகவானுடைய வரக்கூடிய பயிற்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தாபனம் நல்லாயிருக்கும் சரி ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு நாங்கள் அதாவது நிறைய பேர் ரியல் எஸ்டேட் கமிஷன் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு கமிஷன் வரும் ஒரு நிலம் விற்பனை மூலமாக ஆதாயம் கிடைக்கும் மாதிரி திருமண சம்பவமான சுப நிகழ்வு நடக்கும் வாகனத்தில் கொஞ்சம் பொறுமையாக போகணும் ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே எட்டாம் அதிபதி மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய் அவர் போய் சூரியன் கூட சேர்க்கையில் இருக்கார் ஏழாம் அதிபதியோட சேர்க்கையில் இருக்கார் ஸோ ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய வயது பருவத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த சூரியன் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையில் இருக்கிறனால அஞ்சுங்கிறது படிப்பு ஏழுங்கிறது நட்பு எட்டுங்கிறது விபத்து ஸோ இருசக்கர வாகனத்தில் பிரயாணம் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஆவணி மாதத்தில் அதே மாதிரி ஒரு ப்ரொமோஷன் ரொம்ப நாளாக தடை இருக்குது கண்டிப்பாக ப்ரொமோஷன் நூறு சதவீதம் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த ஆவணி மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு ரொம்ப 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 ஒரு அற்புதமான பலன்கள் இருக்கும் சரி எங்களுக்கு ஏற்கனவே தொழில் தடைன்னு சொல்லியாச்சு எங்களுக்கு என்ன பரிகாரம் அதாவது காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதி சனி உங்கள் ராசிக்கும் பத்தாம் அதிபதி சனி லாபாதிபதியும் சனியே அப்போ அந்த சனியும் கேதுவும் இப்படி இருக்காங்க ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்போ க்ளோஸாக இருக்கிறனால ஒரு சிகப்பு அருணா கயர் சிகப்பு அருணா வாங்கணும் ஒன்பது முலம் வாங்கணும் கேதுங்கிறது செம்பாம்பு அதனால் ஒரு சிகப்பு அர்ணாக்கயிறு வாங்கி ஒன்பது முளம் வாங்கி ஃபுல்லாக முடிச்சு முடிச்சா போடணும் போட்டு சிசர் வச்சு கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த செப்டம்பர் பத்தொம்போது வரை துண்டு துண்டாக கட் பண்ணணும் கட் பண்ணி பாருங்கள் என்னடா அர்ணாக்கயரை கட் பண்ணால் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா தொழில் தடை நீங்கிருமா அப்படின்னு செய்யக்கூடிய அன்பர்கள் செய்து பார்த்து விட்டு சொல்லுங்கள் மீண்டும் நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்